டிசிப்ளின் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பேசிக்காக ஒழுங்காக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களோட நெட்வொர்க் அழகாக ஏறிட்டு இருக்கும். ஃபினான்ஷியல் பிரமிட்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த பிரமிடு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரமிடோட அடிபாகமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காப்பீடு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் கூட இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஒரு டேர்ம் பிளான் எடுங்க. இந்த டேர்ம் பிளான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஆப்சன்ஸில் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதை அது பண்ணிட்டு போயிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மெட்ரோ பணிகள்லாம் சென்னையில் நடந்துட்டு இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹெல்மெட்லாம் போட்டு டூ வீலர் ஓட்டிட்டு இருந்தார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன சம்பாதிச்சிட்டு பாரு, 50,000 சம்பாதிப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேலே இருந்து ஒரு மெட்ரோ தூணு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இதில் அவர் தப்பு எதுவுமே இல்லை, பட் அவர் இறந்ததுனால அந்த ஃபேமிலிக்கு இன்கம் லாஸ். இப்போ அவர் 1 கோடிக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டார்னு அசியூம் பண்ணிக்கலாமே. இந்த 1 கோடியை ஒரு 6% ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் 6 லட்சம் வருஷத்துக்கு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 50,000 பெர் மந்த். இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அதை இல்லாத பட்சத்தில் அவருடைய டேர்ம் பாலிசி பண்ணியிருக்கும். ஸோ இந்த டேர்ம் பாலிசியை பாலிசி பஜார் மாதிரி வெப்சைட்டில் உங்களோட வயசு, ஆனுவல் இன்கம், நீங்கள் ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரா அப்படின்ற விஷயத்தை கீன் பண்ணால் உங்களுக்கான ஆண்டு பிரீமியத்தை காட்டும். பார்க்கறதுக்கு மட்டும் பாலிசி பஜார் போங்க, ப்ரீமியமை பார்த்துட்டு எடுக்கிறத அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி வெப்சைட்டில் போய் எடுங்க. டெர்மினல் இல்னஸ் கவர் வேணும்னா அது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் கம்பைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபினான்ஷியல் பிரமிடோட அடிப்பாகமான டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு அடுத்தபடியாக நீங்கள் கட்டாயம் போட்டாக வேண்டிய ஒரு விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் உங்கள் மனைவி மக்களுக்கு தனியாக எடுங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தனியாக எடுங்க. ஏன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் கெட்டிங் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அவங்க வேஜை பொறுத்து ரொம்ப அதிகம். அதனால் அத்தனை பேரையும் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டரில் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ்க்கு தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கிட்ஸுக்கு தனியாக எடுங்க. இப்படி எடுக்கிறது மூலமாக இந்திய அரசு உங்களுக்கு தரக்கூடிய ஐடி டிடக்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு, உங்களோட ஒய்ஃபுக்கு, உங்களோட சன்னுக்கு நீங்கள் போடுற அந்த ஒரு அமௌண்ட் வந்து 25,000 வரை டிடக்ஷன் அலோடு. உங்கள் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசனாக இல்லைனா அவங்களுக்கு ஒரு 25 எடுத்துக்கலாம். ஸோ 25,000லேருந்து 75,000 வரைக்கும் உங்களால் இந்த டிடக்ஷன்ஸை 80D யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஓவர் அண்ட் அபவ் யுவர் 80C டிடக்ஷன். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, கோபே கிளாஸ் இல்லாமல் பாருங்கள். கோபே அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க, உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் கோபே கிளாஸ் ஒரு 50% இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் பில்லில் பாதி நீங்கள் கை காசில் கட்டணும், மீதி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். இந்த கோபே இல்லாமல் எடுத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை அதோடைய மேக்ஸிமம் அமௌண்ட்டை பியர் பண்ணிக்கும். இப்போ ரெண்டாவது, ரூம் ரெண்ட் சீலிங்னு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ரூம்ஸே பலவாறு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, நார்மல் ரூம், சூட் ரூம் அப்படின்ற மாதிரி. இது ஒன்றுத்துக்குமே ஒரு பெர் டே லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போது உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியோட லிமிட் 4,000 வச்சுக்கோங்க. நீங்கள் 6,000 மதிப்புள்ள ஒரு ரூமில் போய் தங்குறீங்க. ஸோ 6 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, 4 ரூபாய் தான் உங்கள் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஃபைனல் பில்லு வருது 60,000. இந்த 60,000 ரூபாயில் இந்த 40,000 மட்டும் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி தருவாங்க, பாக்கி 20,000 தரமாட்டாங்க. என்னடா இது கணக்கு புரியல நீங்கள் கேட்டால், உங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கையிலேருந்து கொடுக்காமல் இன்சூரன்ஸ் ஆம்பிட்டுக்கு மீறி எவ்வளோ கையில் கட்டினீங்களோ அதை இன்சூரன்ஸ் கம்பெனி திரும்ப கொடுக்காது. அங்கே 2,000 உங்களோட இன்சூரன்ஸ் லிமிட்டுக்கு மேலே நீங்கள் கையில் கொடுத்தீங்களா, ப்ரொபோர்ஷனேட்டாக இது அப்படியே டோட்டல் பில்லுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் ரூம் ரெண்ட் கேப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு சார்ஜ்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹிடன் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூம் ரெண்ட் சீலிங் இல்லாத, கோபே கிளாஸ் இல்லாத ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும், அதுவும் தாமலையாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை. நிறைய பேர் ஃப்ளாட் வாங்குறாங்க, சில பேர் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இருக்க முடியாது, ஏன்னா என் வீட்டு தர கீழ் வீட்டு தரனோட உத்தரமாக இருக்கும், என் வீட்டு உத்தரவும் மேல் வீட்டுக்காரனோட தரையாக இருக்கும், எனக்கு தனி வீடு வேணும், வில்லா மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வில்லாவா நீங்கள் போய் வாங்கும்பொழுது அதோடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதோட ஐடியாவில் என்னன்னா, நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். இது கிட்டத்தட்ட 10-20 லட்சத்தை உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். பட் லேண்ட் வாங்கிட்டீங்க, யாரை வச்சு இதை கட்டுறது, இதில் ஒரு பெரிய தலைவலி வரும். ஏன்னா லேபர் சில சமயம் கிடைக்க மாட்டாங்க, கட்டுமான பொருட்களோட விலை நீங்கள் கட்டும்போது ஒரு மாதிரி இருக்கும், கட்டி முடிக்கும்போது வேறு மாதிரி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வழியாக வந்தது தான் பிரிக் அண்ட் போல்ட். பிரிக் அண்ட் போல்ட் அப்படின்ற இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய ப்ரைஸ்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆரம்பத்தில் இவங்க சொல்கிற ரேட்டு தான் கடைசியில் முடிக்கும்பொழுதும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஊரில் இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனையே நீங்கள் ஆன்லைனில் கேமரா மூலமாக வாட்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு அப்டேட்ஸையுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பில்டிங் பிளானிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1,000க்கும் அதிகமான கிளைண்ட்டை இது வரைக்கும் சந்தோஷப்படுத்திருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி. இந்த பிரிக் அண்ட் போல்ட் அப்படின்ற நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 7505205205 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. அண்ட் இன்ஃபார்ம் பண்ணி நேர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பிரிக் அண்ட் போல்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முற்பட்டீங்க அப்படின்னா
கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல உங்களுக்கு 8 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட் தர தயாரா இருக்காங்க. சோ கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய லேண்ட்ல சொந்தமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஐடியல் பிளேஸ் வந்து பிரிக் அண்ட் போல்ட். சோ வைடிலே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க, உங்களுடைய கனவு இல்லத்தை பிரிக் அண்ட் போல்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இன்சூரன்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி கார்பஸ். உங்களுடைய 6 மாத செலவுகளை அல்லது 3 மாத வருமானத்தை எமர்ஜென்சி கார்பஸாக சேர்த்து வைங்க முதல்ல. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளுக்கு நீங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ரொம்ப செக்யூர்டான இடங்களான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆர்பிஐயோட ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ், என்எஸ்சி கேவிபி, இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இஃப் யூ ஆர் அ பிகினர் இன் இன்வெஸ்டிங். உங்களுடைய வயசு அப்படின்றத தனியாக ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. 100 அப்படின்ற நம்பர் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கையில் முதலீடு பண்ண ஒரு காசு வச்சுருக்கீங்க. 100 - உங்கள் 30 வயசை கழிச்சிங்கன்னா 70% வரும். 70% ஆஃப் யர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் ஈக்விட்டியில் போடுங்க. பாக்கி 30% இந்த மாதிரி சேஃபான இடத்துல வைங்க. இதுதான் ஒரு ஐடியலான ஒரு டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இப்போது இந்த டெட் பார்ட்டுக்கு நான் சொன்னேன், எஃப்டிஸ் இருக்குது, ஆர்பிஐயோட ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் இருக்குது, என்எஸ்சி கேவிபி இருக்குது, ஆர்பிஐயோட ரீட்டெயில் டைரக்ட் வெப்சைட்டில் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிபில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே அதிக ரிஸ்க் இல்லாத ஒரு 8-9% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் ட்ரிபிள் ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான பிபிஎஃப் அண்ட் சுகன்யா சமரிதியில் எக்ஸம்ட் அப்படின்ற கிளாஸ் இருக்கிறதுனால நீங்கள் போடுற காசுக்கும் டிடக்ஷன் கிடைக்கும், வர வட்டிக்கும் டிடக்ஷன் கிடைக்கும், டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் சேவிங்ஸான பிபிஎஃப் சுகன்யா சமரிதியை நீங்கள் அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் போர்ஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிறது ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டியை மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் நீங்கள் தொடர்றது உங்களுக்கு நல்லது. இஃப் யூ ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம என்னென்ன விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் தெளிவாக வீடியோ போட்டு விளக்கியிருக்கோம். ஸோ அதை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் ஐடியலாக பிக் பண்ணலாம். நம்மளுடைய ஃபிஸ்டம் ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டாலுமே எந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத அதுவே உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுக்கும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிடிக்கல, டேரெக்டாக ஸ்டாக்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிஎஃப்எம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரை ஹையர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ்னு இருக்குது. அது ரொம்ப ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆர்ஐஐடி, இன்விட்டு, மற்றபடி வெளியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸான அப்ராட் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஆங்கிளுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் அந்த பிரமிட், ஃபினான்ஷியல் பிளானிங் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேரால் எமர்ஜென்சி கார்பஸை இன்றைக்கி கையில் காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னால் தெளிவாக காட்டுற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 70-30 ரேஷியோவை யார் ஐடியலாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மி தான். எல்லாரும் ஆசைப்பட்டு போய் ஈக்குவிட்டியில் போட்டுருவாங்க, மார்க்கெட் படுத்தா ஐயோ அம்மா அப்படின்னு குதிப்பாங்க. ஸோ சொல்வதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம், ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதையும் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்.